ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டு தோட்டத்துக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து அடிக்கடி உரங்கள் கொடுத்துட்டே இருக்கணும். அது லிக்விட் உரமாக இருந்தாலும் சரி, இல்லை நம்ம மண்புழு உரம் அந்த மாதிரி சாலிடாக கொடுத்தாலும் சரி, நீங்கள் தினமே உங்கள் கிச்சனோட அரிசி கழுவுற இந்த மாதிரி தண்ணி, அப்புறம் காய்கறி பழத்தோள்கள், இது எல்லாமே வேஸ்ட் ஆகிற பூ, இது எல்லாமே வச்சே நம்ம கம்போஸ்ட்டை மாற்றி நம்மளே வந்து விலை கொடுத்து வாங்காமல் கொடுக்கலாம். எங்கள் கார்டனில் பாருங்கள், தானாகவே நிறையா செடிகள் வந்திருந்தது. நான் கம்போஸ்ட்டு வீட்லேயே ரெடி பண்ணுறதுக்காக கொஞ்சம் மண், அப்புறம் வந்து கொக்கோபீட், ஒரு கை மண்புழு உரம், அப்புறம் எங்கள் கார்டனில் கிடைக்கிற வேஸ்ட்டு, தோட்டத்தில் இருக்கிற, அதாவது நம்ம கிச்சனில் இருக்கிற வேஸ்ட் எல்லாத்தையுமே வந்து போட்டு கம்போஸ்ட் நானே ரெடி பண்ணிக்குவேன். கம்போஸ்ட் பக்கெட் வாங்கிட்டால் இன்னுமே ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு அதில் பூசணம் பிடிக்கிறது அப்புறம் ஸ்மெல் வர்றதெல்லாம் இல்லாமல் கரெக்டாக அதுலேயே வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இந்த மாதிரி மாதுளம்பழத்தோல், காய்கறி வேஸ்ட்டு மாதிரி எல்லாத்தையும் நீங்கள் என்னென்னலாம் உங்கள் கிச்சனில் கிடைக்குதோ அதை வந்து கீழே ஒரு லேயர் மண், ஒரு லேயர் கொக்கோபிட்டு, கொஞ்சம் மண்புழு உரம் போட்டுட்டு இந்த மாதிரி உங்கள் வேஸ்ட்டு, கிச்சன் வேஸ்ட் எல்லாம் போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு மேலேயும் கொஞ்சம் இந்த வேஸ்ட் வந்து மூடுற அளவுக்கு கொஞ்சம் வந்து மண் போட்டு வச்சுருங்க. எல்லா நாளும் ஓப்பன் பண்ணி பண்ணி கொஞ்சம் கிளறி, அதாவது அப்சைட் டவுன் பண்ணி விட்டுட்டே இருங்க. இல்லைன்னா பூசணம் பிடிச்சிடும், ஒரு மாதிரி ஸ்மெல் வரும். நம்ம இந்த ப்ராசஸை வந்து தினமே பண்ணணும். அடுத்தடுத்த வேஸ்ட்டு போடணும், அப்புறம் கொஞ்சம் மண் போட்டுட்டு மாற்றி மாற்றி மேலே இருக்கிறது கீழேயும், கீழே இருக்கிறது மேலேயும் மாதிரி கிளறி விட்டுட்டே இருக்கோம். அப்படின்னா அது நல்லா கம்போஸ்ட் ஆக ஆரம்பிச்சு மக்கி உரமாக மாற ஆரம்பிக்கும். நான் பாருங்கள் இப்போ போட்டுட்டேன்னா இது மேலே கொஞ்சம் மண் போட்டு விட்டுருவேன், அப்போ அது மக்கறதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்த நாள் வந்து நம்ம மறுபடியும் கொஞ்சம் வந்து மாற்றி வைக்கணும், அதாவது கீழே இருக்கிறது மேலேயும் கிளறி விட்டுட்டே இருக்கணும்னு வைங்களேன். அவ்வளோதான். எங்கள் கார்டனில் வந்து இதை வச்சுட்டு நான் இதை பண்ணிகிட்ருக்கேன். இதுக்காக நான் கொக்கோ பிட்டும் மண்ணும் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு லிக்விட் உரமும் கொண்டு வந்து வச்சுருக்கேன். எந்தெந்த செடிகளுக்கு வேருக்கு பக்கத்தில் லிக்விட் உரம் சீக்கிரம் கொடுக்கணுமோ அதுக்கும் கொடுக்கலாம் அப்படின்ட்டு அவ்வளோதான் போட்டு க்ளோஸ் பண்ணியாச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ரோஸ் செடியில் ஒரு பக்கம் தண்ணி மட்டும் காஞ்சிருச்சு அப்படின்னா அதை அப்படியே விடாதீங்க. எனக்கு ஒரு பக்கம் பச்சையாக இருக்கு, ஒரு பக்கம் காஞ்சிருச்சு. கண்டிப்பாக இதை வந்து ஒரு கட்டரை வச்சு இப்படி கட் பண்ணி விட்டுட்டிங்கன்னா ரோஸ் நல்லா வளரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அதோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். கார்டனில் வந்து நல்லா ஓரளவுக்கு செட்டில் பண்ணிட்டோம். இனி விதைகளை வந்து நான் போட்டு அதுக்கப்புறம் வந்து நாற்றுகளை மாற்றி வைக்கணும். என்னோடய ஆடிப்பட்டம் விதைப்பு கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு என்னோடய பர்சனல் ஒர்க்னால். இல்லைன்னா நான் இன்னும் கொஞ்சம் முன்னாடியே போட்டிருப்பேன். இதில் நான் கொடிக்காய்கள் தனியாகவும், இந்த மாதிரி பீட்ரூட், டர்னிப் இது மாதிரி தனியாகவும், அப்புறம் பூ வெரைட்டிகளை தனியாகவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இதில் சிலது கிழங்காக இருக்குது, சிலது வந்து விதைகளாக இருக்குது, சிலது வந்து லோட்டஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா விதையாக தான் இருக்குது. ஆனால் லில்லி, டியூப்ரோஸ் சொல்லுவோம் இல்லையா, இதெல்லாம் கிழங்கு இருக்குது. அப்புறம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தக்காளி, அப்புறம் சிகப்பு வெண்டை, பச்சை மிளகாய், அப்புறம் செரி தக்காளி, கத்திரிக்காயெலாம் மூணு வெரைட்டிங்க, பச்சை, ஊதா, அப்புறம் வந்து வயலட் சொல்லுவோம் இல்லைங்களா, வெள்ளை, அப்புறம் சாதாரண வரி கத்திரிக்காய், எல்லாமே வந்து தனித்தனியாக பிரித்து வச்சுருக்கிறேன். இதுக்கப்புறம் தான் வந்து நான் விதை போட்டு எடுத்து வைக்கணும். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா என்னோடய ஜாதிப்பூ செடியில் நிறைய பூ இருந்தது, அதையும் பொறிச்சிட்டு வந்துடலான்னு பார்த்தா நல்லா ஒரு காம்பு நீளமாக வந்திருந்தது. உங்களுக்கு வீடியோவில் எவ்வளோன்னு தெரியல, எனக்கு பார்க்கப்போ நல்ல மழையினால காம்பு நீளமாக வந்திருந்தது. ஜாதி மல்லியை பொறிச்சா இம்மிடியட்டாக இந்த மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நல்லா டைட்டாக மூடி ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. இல்லை அப்படின்னா நம்ம வச்சோம்னா டக்குன்னு அது விரிஞ்சிரும், விரிஞ்சிருச்சுன்னா நம்ம அதை கட்டவே முடியாது, வேஸ்ட்டாக போயிடும். அவ்வளோதான், கார்டனில் இன்றைக்கோட ஒர்க் ஓரளவுக்கு பண்ணியாச்சு. அதுக்குள்ளும் கொஞ்சம் உயிர் பிடிச்சிட்ருக்கிற நேரத்தில் ஒரு மழை கிடச்சிது பாருங்கள், அப்படியே நல்ல ஒரு ஈரம் தண்ணி தேங்குற அளவுக்கு. நம்ம செடிகளை மாற்றி வைக்கும்போது ஒரு மழை கிடச்சிது அப்படின்னா நம்மளுக்கு நல்ல உயிர் பிடிச்சிக்கும். மறுபடியும் ஒரு ட்ரேயில் விதை போடுறதுக்காக நான் ஃபில் பண்ணி அதில் இந்த விதை போடுறதுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு மண், நிறைய கொக்கொப்பிட்டு இது வந்து போட்டு இந்த குழிகளை நிரப்பிக்கோங்க. நிரப்பிட்டு உங்களுக்கு என்னென்ன விதையெல்லாம் போடணுமோ அதை லேசாக அப்படியே ஒரு சின்ன உங்கள் ஆள்காட்டி விரலில் லேசாக ஒரு குழி பண்ணி மேலாப்பில் போட்டு மேலே கொஞ்சம் மண்ணை போட்டு மூடிட்டு தண்ணி தெளித்து விடணும். ஊற்றி விட்டிங்கன்னா விதையெல்லாம் எங்கெங்கேயோ போயிடும். இந்த ட்ரேவே ரொம்ப குட்டியாக இருக்கிறதுனால நான் ஃபில் பண்ணிவிட்டு கொக்கோபீட் போட்டுட்டு விதையை போட்டுட்டு எப்போவுமே கையில் தான் வந்து தெளித்து விடுவேன். இல்லை நம்மளுக்கு ஏதாவது சின்ன ஸ்ப்ரே பாட்டிலில் ஸ்ப்ரேயர் மாதிரியும் ஏதாவது சின்னதாக வச்சுருந்தீங்கனாலும் நம்ம அதுலேயும் வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயும் அழகாக ஃபில் பண்ணிட்டேன்.
இனி இதில் வந்து நம்ம விதைகளை போட்டுட்டு நம்ம வச்சோம்னா கொஞ்சம் வந்து விதைகள் வேஸ்ட் ஆகாமல் ஓரளவுக்கு முளைக்கும். இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்து மாற்றி வச்சோம் அப்படின்னா டைரெக்டாக மண்ணில் போட்டாலோ இல்லை பெரிய பேக்கில் போடும்போதோ அதோட விதைக்கும் அதை முளைக்கிற திறன் வந்து கொஞ்சம் கம்மியாயிரும். நம்மளுக்கும் வந்து எவ்வளோ போட்டோம் எவ்வளோ வந்துச்சுங்க தெரியாது. அதனால் நான் இந்த மாதிரி தான் போடுவேன். மழை தண்ணியிலேயே இந்த கையை கழுவியாச்சு. கார்டனில் தண்ணி தேங்கி இருக்கிறது நம்மளுக்கு இப்படி ஒரு யூஸு. பார்த்திங்கன்னா இருக்கிறதெல்லாம் எடுத்து வச்சாச்சு. எல்லாரும் அது செடிகளும் அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் உயிர் பிடிச்சிருச்சு. ஸ்ட்ராபெரி செடியும் மாற்றி வச்சுருக்கேன். அதுவும் வந்து இந்த கிளைமேட்டுக்கு நல்லாவே வருது. ஒரு வாடலை ஒன்றும் இல்லை. போன செடிகள் எல்லாமே செத்து போயிடுச்சு. அதனால் இப்போ இது தான் நம்பிகிட்ருக்கேன். இங்கே பார்த்திங்கன்னா நாற்றுகள் தக்காளி கத்திரிக்காய் மிளகாய் இதெல்லாம் வச்சு விட்டுருந்தேன். ஓரளவுக்கு நல்லாவே ஒரு உயரம் வந்துருச்சு. மேரிகோல்டு இது கத்திரிக்காய் தக்காளி பாருங்கள். இந்த கான் தான் மயில் கொத்திட்டு போயிடுச்சு. ஆனாலும் அது நான் சாக மாட்டேன் அப்படின்னு வந்துட்ருக்கு. காலிஃப்ளவரும் நல்லா வருது. 5 காலிஃப்ளவர் செடி நான் கொடிசியால் வாங்கினேன் அக்ரி இன்டெக்ஸில். அது 5 நல்லா வந்துருச்சு. விதைகள் வந்து எது எந்தெந்த ட்ரேயில் போடலாம் அப்படின்னு ஃபஸ்ட்டு அந்தந்த ட்ரே பக்கத்தில் எழுதி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவில் எழுதி வச்சேன். ஏன்னா முளைச்சி வரப்போ சில செடிகள் வந்து நம்மளுக்கு ஐடென்டிஃபை பண்ண முடியுமா அப்படிங்கிறதுல எனக்கே ஒரு சந்தேகமாக இருந்தது. இந்த பட்டாணி அவரைங்கெல்லாம் ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி இருந்ததுன்ட்டு நான் ஒரு சின்ன ஷீட் எழுதி வச்சுக்கிட்டேன். இந்த ரோலை இந்த விதை இந்த ரோலை இந்த விதைன்னு என்னோடய ரெஃபரன்ஸ்க்கு. சிலதெல்லாம் நம்மளுக்கு நாற்று பார்த்தோம்னாலே தெரியும். சிலது வந்து கொஞ்சம் எனக்கே இந்த சிறகவரையெல்லாம் கொஞ்சம் புதுசாக இருக்கிறதுனால இது செடி எப்படி வருமோ அப்படின்னு ஒரு டவுட்டு. அதனால் நான் எழுதி வச்சுக்கிட்டேன் பாருங்கள். இந்த மாதிரி சிறகவரையோட விதை பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் பால் தாங்க. சூப்பராக இருந்தது. உருண்டு உருண்டு ஓடுற மாதிரி. அது வந்து ஒரு 3 தான் விதையே 5 தான் இருந்தது. அதனால் நான் ஒரு 3 மட்டும் போட்டேன். ஏன்னா ஒரு 2வது நம்ம கைவசம் இருக்கட்டும்னு. இது தம்பட்டவரை இதுவும் போட்டாச்சு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்.